ஸ்மார்ட் சிட்டி பணிகளுக்காக திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள 120 மரங்களை வேருடன் பிடுங்கி மாற்று இடத்தில் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு நகரம் திட்டம் கீழ் திருநெல்வேலி மாநகராட்சியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 1000 கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் இந்த பணிகள் கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. அதன்படி ஒரே நேரத்தில் திருநெல்வேலி பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட், டவுன் நேதாஜி போஸ் மார்க்கெட் உட்பட அனைத்து பகுதிகளும் இடிக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி வேந்தான்குளத்தில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பழமையான மரங்களை வேருடன் பிடுங்கி மாற்று இடத்தில் நடவு செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் சதீஷ் தொடங்கி வைத்தார். வேந்தான்குளத்தில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தில் வேம்பு, பூவரசு, மருது உள்ளிட்ட மரபு வாய்ந்த மரங்கள் நடப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தன. அவைகளை வெட்டி அழிக்காமல் கோவையில் உள்ள ஒரு தனியார் அமைப்புடன் இணைந்து திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து அந்த மரங்களை வேருடன் பிடுங்கி மாற்று இடத்தில் நடவு செய்தனர். பின்னர் தோண்டிய இடத்தில் உள்ள தாய் மண்ணை எடுத்து மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் மரம் நடப்பட்ட புதிய குழியில் போட்டனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கும் 120 மரங்கள் அருகில் உள்ள வேந்தான்குளம் கரையில் நடவு செய்யப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்தார். நடந்து கொண்டு வந்திருக்கு. அதில் மெயின் பஸ் ஸ்டாண்டில் வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து போயிட்டுருக்கு. ஸோ வென் வி ஆர் கம்மிங் அப் வித் அ நியூ ப்ராஜெக்ட், அந்த பழைய மரங்கள் வந்து சில மரங்கள் கட் பண்ண வேண்டியா இருக்கும். ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்டில் கூட ரொம்ப பழைய மரங்கள், நீம் ட்ரீஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இது யூஸ்வலாக கட் பண்ணுவாங்க, க்ரீன் ட்ரீஸ் வந்து கட் பண்ணி தான் இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு பதிலாக கமிஷனர் கார்ப்பரேஷன் மற்றும் சர்க்கலர் திருநெல்வேலியார் கோயம்புத்தூரில் இருக்கிற ஓசே என்ற ஒரு என்ஜிஓ உடனே சேர்ந்து டிரான்ஸ்லொகேட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரீஸை வந்து லைவ் ட்ரீஸை அப்படியே அங்கேருந்து எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற ஒரு வேலை, ஒரு மறுவாழ்வு கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து தேர் பிளானிங் டு ஷிஃப்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 100 ட்ரீஸிங், 120 மரங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ ஹோப் தட் ஆல் த ட்ரீஸ் சர்வைவ். இது சர்வைவல் ரேட் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து மான்சூன் சீசன்னால ஐ திங்க் த ட்ரீஸ் வில் சர்வைவ். ஸோ இது ஒரு நல்ல முயற்சி எடுத்த கார்ப்பரேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.